Hi friends, Nada Unga Ramesh Pro, Ramesh RTC YouTube channel ku unga ellarthi varaiyirukla perume kolgire. Innikku enna paaka porona naathi yakkanave nayan ethra digit vandalum eppadi multiple easy ah pannadhu abingiradha paathom. Innikku enna panna porom abina square அதாவது ஒரு 5ல ஒரு நம்பர் எண்ட் ஆயிருக்கு அதுக்கு ஸ்கொயர் எப்படி கம்பிடிக்க இல்லனா ஒரு நம்பர் 5ல ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்கு எப்படி ஸ்கொயர் கம்பிடிக்க ஈஸியா அப்படிங்கறத பார்க்க போறோம் ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க 50 35 ஸ்கொயர் ஆன்சர் என்னது 45 ஸ்கொயர் ஆன்சர் என்னது 85 ஸ்கொயர் ஆன்சர் என்னது எப்படி இந்த எண்ட்ல 5 வந்துச்சு அப்படினா அந்த நம்பருக்கு ஸ்கொயர் வந்து எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படிதான் பார்க்க போறோம் இப்ப நார்மல் மெத்தட்ல 35 ஸ்கொயர் என்ன நடத்தோம் 35 இன்று 35 இத நம்ம செய்வோம் 5th டேபிள் சொல்லி எழுதுவோம் 3rd டேபிள் சொல்லி எழுதுவோம் அது கூட ஆட் பண்ணி எழுதுவோம் இப்ப நான் டைரக்டாவே ஆன்சர் சொல்லிடுவேன் ஆன்சர் வரணும்னா 35 இன்று 35 35 ஸ்கொயருக்கு ஆன்சர் 1225 எப்படிን பாக்கீங்களா என்ன செய்யணும் அப்படினா இப்படி வந்து 2 டிஜிட் நம்பர் 5ல எண்ட் ஆயிச்சு அப்படினா இந்த 5க்கு ஸ்கொயர் பண்ண உங்களுக்கு தெரியும் 5 இன்டு 5 25 அத எழுதுவீங்க அடுத்து இங்க என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும் 3 னா அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் எத்தனை 4 சோ அந்த 3-ஐ அதுக்கு நெக்ஸ்ட் நம்பரால மல்டிப்ளை பண்ணனும் சோ 3க்கு நெக்ஸ்ட் நம்பர் 4 3 4s ஆர் 12 புரியுதா அமே 45 ஸ்கொயர் என்ன செய்வீங்க 45 இன்டு 45 சோ 5 5s ஆர் 25 4க்கு நெக்ஸ்ட் நம்பர் எத்தனை 5 So 4 into 5 20. So 85 square என்ன எடுத்தோம் 85 இன்று 85. So 5 5 are எவ்வளவு 25 8 க்கு நெக்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணனும் 8. So இங்க 8 இருக்கு 8 க்கு நெக்ஸ்ட் நம்பர் எத்தனை 9. So 9 8 are 72. சரியா இப்படி ஏதாவது ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் கம்பிடிக்கோ அந்த நம்பர் எதில எண்ட் ஆகுது 5ல எண்ட் ஆச்சு அப்படினா லாஸ்ட்ல கண்டிப்பா என்ன பண்ணனும் 25 போடணும் அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்குன்னு பார்க்கணும் 3 னா 4 உடா மல்டிப்ளை பண்ணனும் சோ 3 4 சா 12 4 னா நெக்ஸ்ட் நம்பர் எத்தனை 5 4 5 சா 20 5 வந்துட்டாலே லாஸ்ட்ல 25 தான் வரும் சோ அதல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அதே மாதிரி 5 னா 25 போட்டாச்சு 8 னா 8 க்கு அடுத்த நம்பர் எத்தனை 9 சோ 8 9 சா 72 சோ இப்படி ஈஸியா செய்யலாம் எண்ட் வித் 5 நம்பர் வந்துச்சுனா அதுக்கு ஸ்கொயர அசால்ட் அனுப்பிச்சுலாம் இதே ஸ்டார்டிங்ல 5 வந்துச்சா எப்படி கம்பிடிக்கணும்னு பார்க்கலாம் ஸ்டார்டிங்ல நம்பர் 5 வந்துச்சு அதுக்கு ஸ்கொயர் எப்படி கம்பிடிக்கலாம் பார்க்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 53 ஸ்கொயர் இந்த நம்பருக்கு ஸ்டார்டிங் என்ன வந்திருக்கு 5 57 ஸ்கொயர் ஸ்டார்டிங் என்ன வந்திருக்கு 5 59 ஸ்கொயர் ஸ்டார்டிங் என்ன வந்திருக்கு 5 சோ இப்படி வந்துச்சு அப்படினா என்ன செய்வோம் அப்படினா 53 இன்று 53 சரியா போடு 3 3 சார் என்னது 9 போடணும் போட்டு இதுக்கு எல் மெத்தட் 5 5 சார் 25 + 3 என்ன வரும் 28 புரியதா மை 57 ஸ்கொயர் என்ன வரும் 57 ஸ்கொயர்னா 57 இன்று 57 உங்களுக்கு தெரியும் 7 7 சார் 49 இங்க எல் மெத்தட் 5 5 சார் 25 25 + 7 எவ்வளவு 32 சரியா அமை 59 ஸ்கொயர் என்ன செய்யணும் 59 இன்று 59 சோ 99 சார் 81 இங்க எல் மெத்தட் 5 5 சார் 25 25 + 9 என்ன செய்யணும் 34 புரியதா சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த நம்பர் கூட ஆட் பண்ணி எழுதணும் சரியா இது ஆன்சர் இப்படி ஸ்டார்டிங்ல 5 வந்தா இப்படி செய்யணும் சரியா பாக்க போறோம் அப்படினா 11 ஆல எந்த ஒரு பெரிய நம்பரையும் நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியும் just 5 செகண்ட்ஸ்ல சரியா உங்களுக்கு ஒரு நம்பர் போடுறேன் அத உங்களால 5 செகண்ட்ஸ்ல ஆன்சர் எழுத முடியதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க சரியா பாருங்க 1 2 3 4 3 2 1 சரியா 6 7 இப்படி இருக்கு நம்பர் என்ன 6 3 2 இந்த நம்பரை 11 ஆல மல்டிப்ளை பண்ணி just 5 செகண்ட்ஸ்ல நீங்க ஆன்சர் சொல்லணும் ட்ரை பண்ணுங்க பாக்கும் just 5 செகண்ட்ஸ் உங்களால ஆன்சர் சொல்ல முடியுமா நான் சொல்றேன் பாருங்க just 5 செகண்ட்ஸ்ல ஆன்சர் மல்டிப்ளை பண்ணி ஏட்ட பாருங்க இது ஆன்சர் நான் செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த நம்பரை 11 ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க அந்த ஆன்சர் வரதான்னு பாருங்க இது எப்படின்னு பாக்கீங்களா
அசால்ட்டா ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ் கூட ஆகல ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் லான்ஸ் விட்டேன் அப்படிதானே எப்படினா இதுக்கு ட்ரிக் கவனிங்க இப்போ ஒரு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 22 இன்று 11 அப்படினா என்ன செய்யணும் பாத்துக்கோங்க இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணும் ஆட் பண்ணுங்க 2 ஐயும் 2 ஐயும் ஆட் பண்ணா 4 சென்டர்ல போடுறணும் இந்த உள்ள சைடுல உள்ள நம்பர் இங்க இந்த சைடுல உள்ள நம்பர் இங்க புரியதா இப்போ 34 இன்று 11 அப்படினா 3 யும் 4 யும் ஆட் பண்ணா 7 3 எங்க போடணும் 4 எங்க போடணும் 374 புரியதா 2 டிஜிட் நம்பர 11 எப்படி மல்டிப்ளை பண்ணனும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 75 இருக்கு இன்று 11 சோ 7 கூட 5 ஆட் பண்ணா எவ்வளவு வரும் 12 வரும் 7 கூட 5 ஆட் பண்ணா 12 12 க்கு நீங்க 2 மட்டும் தான் போடணும் இந்த 1 வெச்சுக்கோங்க முதல் நம்பர் 7 தான போடுவோம் 7 கூட இந்த 1 ஆட் பண்ணி 8 இங்க 5 புரியதா நெக்ஸ்ட் நம்பர் ஒரு 82 இன்று 11 அப்படினா 18 2 ஐ ஆட் பண்ணா 10 10 க்கு நீங்க என்ன பண்ணனும் 0 மட்டும் போடணும் மீதி 1 வெச்சுக்கோங்க இந்த 8 கூட இந்த 1 ஆட் பண்ணி 9 இந்த 2 ஐ இங்க இப்படி 2 டிஜிட்ஸ் வந்தா 11 வச்சு எப்படி மல்டிப்ளை பண்ணனும் பார்த்தாச்சு இப்போ கவனிங்க 3 டிஜிட்ல எப்படி பண்ணனும் பாருங்க 3 டிஜிட் 1 2 3 இன்று 11 என்ன செய்யணும் முதல் நம்பர் 1 போட்டுடணும் போட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 1 plus 2 3 அதுல 2 plus 3 5 லாஸ்ட் நம்பர் எவ்வளவு 3 அது அப்படியே போடு புரியதா இப்போ 7 2 3 இன்று 11 வெச்சுக்கோங்க முதல் நம்பர் என்னது 7 போட்டுக்கோங்க 7 plus 2 9 2 plus 3 5 லாஸ்ட் நம்பர் என்னது 3 இப்படிதான் 3 டிஜிட்ல வந்தா 11 ஆல மல்டிப்ளை பண்ணனும் ஈஸியா ஒரே ஸ்டெப்ல முடிச்சிட்டு பாருங்க இல்லனா நீ என்ன செய்வீங்க இந்த ஃபர்ஸ்ட் 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணி எழுதுவீங்க அடுத்து நெக்ஸ்ட் இந்த 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணி எழுதுவீங்க அடுத்து ரெண்டு செய்வீங்க ஆட் பண்ணுங்க 3 ஸ்டெப் போவும் ஆனா ஜஸ்ட் 1 ஸ்டெப்ல நம்ம ஆன்சர் எழுதலாம் சொல்ல புரியதா அதே மாதிரி இவ்வளவு பெரிய நம்பரை எப்படி 11 ஆல மல்டிப்ளை பண்ணேன் பாக்கீங்களா இதே மெத்தட் தான் முதல் நம்பர் 1 போட்டாச்சா போட்டாச்சு அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்யோம் 1 கூட 2 ஆட் பண்ணா 3 2 கூட 3 ஆட் பண்ணா 5 3 கூட 4 ஆட் பண்ணா 7 4 கூட 3 ஆட் பண்ணா 7 3 கூட 2 ஆட் பண்ணா 5 2 கூட 1 ஆட் பண்ணா 3 1 கூட 6 ஆட் பண்ணா 7 6 கூட 3 ஆட் பண்ணா 9 3 கூட 2 ஆட் பண்ணா 5 லாஸ்ட் நம்பர் 2 அப்படியே போடுறோம் அப்ப ஸ்டார்டிங் நம்பரையும் போட்றணும் எண்டிங் நம்பரையும் இப்படி போட்றணும் இடையில மட்டும் ஆட் பண்ணி எழுதணும் இப்படி தான் ஈஸியா நம்ம 11th டேபிள்ல மல்டிப்ளை பண்ணலாம் எத்தனை டிஜிட் நம்பர் வந்தாலும் சரி தான் ஜஸ்ட் 1 செகண்ட்ஸ் உங்களால செய்ய முடியும் மல்டிப்ளை பண்ணி ஈஸியா எழுத முடியும் இப்படிப்பட்ட ட்ரிக்ஸ் எதுக்கு சொல்லி தரேன்னா இது வந்து ஆக்சுவலா வேதிக் மேக்ஸ் இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே என்னது வேதிக் மேக்ஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிதானே வேதிக் மேக்ஸ் ட்ரிக்ஸ் ஆகும் சரியா இந்த வேதிக் மேக்ஸ் ட்ரிக்ஸ் தான் நம்ம நினைச்சிடும் யூஸ் பண்றோம்